எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப பெரியவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க, என்ன பேசுறது தெரியல. ஓரிரு வார்த்தைகள். எனக்கு ரவி அரசு ஆரம்பத்துலேருந்து பழக்கம், சினிமா வந்ததுலேருந்து. அவர் ஈட்டி படத்துலேயும் ஒரு நல்ல ஒரு திருப்பு முனையாக இருந்தது எனக்கு. இந்த ஐங்கரன்லையும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாக எல்லோரும் கேட்பாங்க, அப்பாவும் போலீஸும் தவிர வேறு எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதில் அப்பாவும் போலீஸும் ரெண்டும் சேர்ந்து பண்ணியிருக்கேன், அது ஒரு விஷயம். அடுத்து என்னென்னா, இதில் பண்ணாத ஒரு கான்ஸ்டபிளாக இருந்துக்கிட்டு என்னால் என்ன முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். அது வந்து கண்டிப்பாக அது எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன், ஏன்னா ரவி அரசு எடுத்த விதம். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புது விஷயங்கள் நிறைய இருக்குது. ஒரு சயின்டிஸ்ட் ஆக்சுவலி ஜி பிரகாஷ் ஒரு சயின்டிஸ்டாக நடிச்சிருக்காரு, அதில் நிறைய விஷயங்கள் வந்து ஐ ஓப்பனராக இருந்தது. இவ்வளோலாம் கண்டுபிடிப்புகள் இருக்கா, இவ்வளோ பேர் இருக்காங்களான்னே நமக்கு தெரியல. அது ஒரு பாடமாக இருந்தது. அது இல்லாமல் சின்ன சின்ன நடிகர்கள் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அது அந்த ஃபைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா மாஸ்டர் ராஜசேகர் மாஸ்டர் சொல்வார், ஒரு டிஃப்ரெண்ட்டாக சில பேர் வந்து பக்காவாக ஜிம்னாஸ்டிக்ஸ் தெரிஞ்சு அவங்களோட வந்து பண்ணி நிறைய புது விஷயங்கள் இருக்குது. இதை கொண்டு வந்த எல்லாருக்கும் நன்றி, வாய்ப்பளித்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம் எல்லா.